ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் அஞ்சல் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நிரந்தரமான பதவிகளுக்கான அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டு கேட்டகரியில் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நிரந்தரமான பணியிடங்கள், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையிலான பணியிடங்கள், இரண்டு கேட்டகரியில் போஸ்டிங் வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ரைட்டுங்களா? பர்மனன்ட் ஜாபும் வந்து கொடுத்துருக்காங்க, கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பதவிகளுக்கு ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும், ரைட்டுங்களா? ஆஃப்லைன்லாம் கிடையாது, ஒன்லி ஆன்லைன் மூலமாக தான் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் தான் இந்த பேஜுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன், போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட். இது எந்த துறையின் கீழ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சல் துறையின் கீழ் இது வரும், ரைட்டுங்களா? இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட் ஹஸ் பீன் செட்டப் அண்டர் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அஞ்சல் துறையின் கீழ் இது வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24/9/2022. ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டு கேட்டகரியில் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ரெகுலர் வேகன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் போஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ் போஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? AGM என்டர்பிரைஸ் இன்டகிரேஷன் ஆர்கிடெக்ட் ஒரு போஸ்ட்டு, சீஃப் மேனேஜர் ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு போஸ்ட்டு, AGM பிஸ்னஸ் சொல்யூஷன் குரூப் ஒரு போஸ்ட்டு, சீஃப் மேனேஜர் ரிட்டைல் ப்ராடக்ட்ஸ் ஒரு போஸ்ட்டு, சீஃப் மேனேஜர் ரிட்டைல் பேமெண்ட்ஸ் ஒரு போஸ்ட்டு, AGM ஆப்ரேஷன் ஒரு போஸ்ட்டு, சீனியர் மேனேஜர் ஆப்ரேஷன் ஒரு போஸ்ட்டு, சீஃப் மேனேஜர் ப்ராட் மானிட்டரிங் ஒரு போஸ்ட்டு, TGM ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஒரு போஸ்ட்டு, மேனேஜர் ப்ரொக்யூர்மெண்ட் ஒரு போஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் போஸ்ட், ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பேசிஸ் போஸ்ட் பதிவு கொடுத்துருக்காங்க. TGM ப்ரோக்ராம் வெண்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு போஸ்ட்டு, சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் ஒரு போஸ்ட்டு, இன்டர்னல் ஓம்புட்ஸ்மேன் ஒரு போஸ்ட். இந்த மூன்று விதமான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் வேகன்ஸி, ரைட்டுங்களா? ஸோ ஒரு போஸ்டிங்கராக பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தகுதிக்கும் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பிடெக் முடிச்சவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி ஏதாவது போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க, டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரீட் பண்ணிக்கோங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பார்த்தீங்கன்னா ₹150, ஃபார் ஆல் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா ₹750. இதுக்கான பே ஸ்கேலும் வந்து கொடுத்துருக்காங்க, ரெகுலர் போஸ்டிங்க்கு கொடுத்துருக்குறாங்க, ரைட்டுங்களா? ஸ்கேல் 1லேருந்து ஸ்கேல் 7 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? இது பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேகன்ஸ், ரைட்டா? பர்மனன்ட் ஜாபுக்கான சேலரி டீட்டெயில்ஸ், ரைட்டுங்களா? போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து தி செலக்டட் ஆஃபீஸர் வில் பி போஸ்டட் அட் கார்பரேட் ஆஃபீஸ் நியூ டெல்லி. ஹவர் இருப்பினும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் மேபி போஸ்ட் எனிவர் இன் இந்தியா, ரைட்டுங்களா? ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த வீடியோக்கு கீழே அதற்கான லிங்க் வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.